மதுரம். நாடக கலைஞர், ஒப்பற்ற நகைச்சுவை நடிகை, வசனங்களால் சிந்தனையை தூண்டும் அறிவாளி, அக்கறை மிகுந்த அன்னை, துணிச்சலான துணைவியார், சமூக பொறுப்புள்ள மங்கை, நவீன காலத்து சாவித்திரி என பல பெருமைகளையும் பெயரையும் கொண்ட மிகச்சிறந்த பெண்மணி. எல்லா ஆண்களின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பார் என்பார்கள். அப்படி கலைவாணர் என்ற கலைமேதை பெற்ற வெற்றிகளுக்கெல்லாம் திரையிலும் நிஜத்திலும் பின்னால் இருந்தவரான இவர் 1936 முதல் 1957 வரை கலைவாணருடன் இணைந்து 122 படங்களுக்கு மேல் நடித்து புகழ்பெற்றவராவார். இது தமிழ் திரைப்பட வரலாற்றில் மட்டுமின்றி உலக திரைப்பட வரலாற்றிலும் பொறிக்கப்பட வேண்டிய ஒப்பற்ற சாதனையாகும். காதல ஓடிய பெரிய கண்கள், அதே அளவு வாய்க்கொள்ளாத சிரிப்பு, வெடுக்கென பேசும் பாங்கு போன்றவைகளை தன்னுடைய அடையாளமாகவும் உடல் மொழியாகவும் கொண்டு தமிழ் சினிமாவையே கலக்கி வந்த TA மதுரம் அவர்கள் நகைச்சுவையில் மட்டுமல்லாமல் கதாநாயகி, குணச்சித்திர பாத்திரங்கள், வில்லி வேடங்களையும் கூட ஏற்று அதிலும் தன் திறமையை பல படங்களில் நிரூபித்துள்ளார். குறிப்பாக கலைவாணருடன் இணைந்து சிந்தனையை தூண்டக்கூடிய, சமூக சீர்திருத்த, சமகால அரசியல் கருத்துக்களை பேசும்போது பல நேரங்களில் இவர் கைத்தட்டல்களை பெற்றுள்ளதோடு பெண்ணுக்கு ஆதரவான கருத்துக்களை கூடுதல் வசனங்களாக பேசி பெண்ணிய விடுதலைக்கு அன்றே விதை விதைத்த பெருமையும் இவருக்கு உண்டு. மேலும் நவீன காலத்திலும் சாவித்திரி போன்று தூக்கு கயிற்றில் தொங்க இருந்த தன் கணவனின் உயிரை லண்டன் பிரிவியூ கவுன்சில் வரை சென்று மீட்ட இவர் கலைவாணரின் பொது வாழ்வுக்கும் கொடையுள்ளத்துக்கும் தூணாய் அமைந்து உதவி புரிந்த மிகச்சிறந்த துணைவியாகவும் அறியப்படுகிறார். இப்படி பல பெருமைகளை கொண்ட TA மதுரம் அவர்கள் தமிழ் சினிமாவிற்குள் எப்படி வந்தார், இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது, துவக்கத்தில் இவரது குடும்பத்தினரால் வெறுக்கப்பட்ட NSK அவர்களை மதுரம் எப்படி சந்தித்தார், பின்னர் என்ன காரணத்தால் அவரை காதலிக்க துவங்கினார், திருமணத்திற்கு பிறகு இன்பத்திலும் துன்பத்திலும் வாரி வழங்கும் வள்ளல் குணத்திலும் கணவருக்கு உறுதுணையாக இருந்த மதுரம் பின்னர் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தபோது துணிச்சலாக பிரச்சனையை சந்தித்து அவரை காப்பாற்றியது எப்படி, இத்தனை சிரமங்களுக்கு பிறகும் இந்த மதுரம் திடீரென NSK அவர்களின் மறைவு நிகழ்ந்தபோது கலங்கினாலும் மனம் தளராமல் தனி ஆளாக இருந்து குடும்பத்தை காப்பாற்றியது எப்படி போன்ற பலருக்கும் தெரியாத இந்த துணிச்சல் மங்கையின் வாழ்க்கை பயண குறிப்புகளை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ் திரையின் முன்னணி நகைச்சுவை நடிகையாக வளம் வந்த TA மதுரம் அவர்கள் 1918 ஆண்டு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சாதாரண நடுத்தர கலை குடும்பத்தில் சுப்பையா அங்கமுத்து தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தார். சிறு வயதிலிருந்தே படிப்பின் மீது இருந்த நாட்டத்தை விட பாடுவதிலும் நடிப்பதிலும் தான் இவர் அதிகமாக நாட்டம் கொண்டிருந்தாராம். இந்த நாட்டம்தான் மதுரம் அவர்களின் தந்தையின் பிரிவிற்கு பிறகு தாய், தம்பி, தங்கைகள் என்று மிகப்பெரிய குடும்ப பாரத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய தூணாக, குடும்ப பொறுப்புமிக்க மூத்த பெண்ணாக செயல்பட மிகவும் உதவியாக இருந்ததாம். அதோடு தந்தையின் வருமானத்தை மட்டுமே நம்பி செயல்பட்டு வந்த மதுரத்தின் குடும்பம் அவரது பிரிவிற்கு பிறகு ஒருவேளை சாப்பாட்டுக்கே சிரமப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் மதுரம் அவரது 7 வயதிலிருந்தே தன் தம்பி தங்கைகளின் பசியை போக்க அண்டை வீட்டில், உறவினர்கள் வீட்டில் நடக்கும் திருமணங்களுக்கு சென்று நலங்கு பாட்டு பாடி அதற்கு சன்மானமாக கிடைக்கும் உணவையும் பணத்தையும் கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்து பசியை போக்குவாராம். அவ்வளவு பொறுப்பும் திறமையும் கொண்ட அந்த சிறிய பெண்ணான மதுரம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இதைவிட நாடகங்களில் பாடினால் இன்னும் அதிகமாக வருமானம் வரும், இதனால் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்ய இன்னும் வசதியாக இருக்கும் என்று பெரிய பெரிய நாடக குழுக்களில் சேர்ந்து நாடகங்களில் வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கவும் பாடவும் ஆரம்பித்தாராம். இப்படி நாடக நடிகையாக தன் கலை வாழ்க்கையை துவங்கியவருக்கு AV மெய்யப்ப செட்டியார் அவர்களின் தயாரிப்பில் 1935 வெளியான ரத்னாவளி என்ற படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்து அவரது 17வது வயதில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இப்படத்தில் காஞ்சனமாலை என்ற கதாபாத்திரத்தில் மிகச் சிறப்பாக நடித்து முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருந்தார். இந்த படத்தை பார்த்த திருப்பூர் டாக்கீஸ் பட கம்பெனியினர் பிரபல இயக்குனர் ராஜா சாண்டோ என்பவரை வைத்து இயக்க இருந்த வசந்த சேனா என்ற படத்தில் மதுரம் அவர்களை நடிக்க வைக்க முடிவு செய்து எங்கள் படத்தில் NS கிருஷ்ணன் என்பவர் நடிக்கிறார், நீங்களும் இப்படத்தில் நடிக்க வேண்டும் என்று மதுரத்துக்கு கடிதம் எழுதியதோடு அக்கடிதத்துடன் வண்டி செலவுக்காக 20 ரூபாய்க்கான மணி ஆர்டரையும் சேர்த்தே அனுப்பி வைத்தார்களாம். அந்த நேரம் திருச்சியில் நாடகம் நடத்த சென்றிருந்த NS கிருஷ்ணன் அவர்களுக்கு தாம் நடிக்கவிருக்கும் வசந்த சேனா படத்தில் தனக்கு ஜோடியாக நடிக்க உள்ள நடிகையான TA மதுரத்தின் வீடு அங்கு இருப்பதாக தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை கேட்டவுடன் அவரே நேரில் சென்று ஒருமுறை மதுரத்தை பார்த்து தன்னுடன் படத்தில் நடிக்க சம்மதம் பெற்று வர வேண்டும் என்று நினைத்தவர் திருப்பூர் டாக்கீஸ் படக்கம்பெனியில் நிர்வாகியாக பணியாற்றிய ராமையர் என்பவரையும் கூடவே அழைத்துக் கொண்டு மதுரம் அவருடைய வீட்டுக்கு சென்றாராம். அங்கு மதுரத்தை நேரில் பார்த்ததும் கிருஷ்ணன் அவர்கள், படத்தில் நடிக்க உங்களின் சம்மதத்தை பெற்றுக்கொண்டு பட
படப்பிடிப்பு உடனடியாக பூனே நகரில் தொடங்க இருப்பதால் அடுத்த நாளே படப்பிடிப்புக்கு கிளம்ப வேண்டியிருக்கும் என்பதை தெரிவித்து அதற்கு தயாராக இருக்கும்படி சொல்லலாம் என்றுதான் வந்தோம் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட மதுரம், எல்லாம் சரிதான், இந்த படத்தில் நடிக்க எனக்கு விருப்பம் இருந்தாலும் தன் அம்மாவிடம் கலந்து பேசிவிட்டு சொல்வதாக கூறிவிட்டு மதுரம் வீட்டுக்குள் சென்று விட்டாராம். அதுதான் என் எஸ் கிருஷ்ணன் மதுரம் ஜோடியின் முதல் சந்திப்பு. ஆனால் இவர்கள் பேசியதெல்லாம் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மதுரத்தின் அம்மாவிற்கும் பாட்டிக்கும் என் எஸ் கிருஷ்ணனின் துடுக்கான பேச்சும் செயலும் ஏனோ பிடிக்கவில்லை. இதனால் மதுரம் அவர்கள் வீட்டிற்குள் சென்றதுமே அவ்வளவு தொலைவுக்கு எல்லாம் மதுரத்தை தனியா அனுப்பாதே, அந்த மலையாளத்துக்காரன் மந்திரம் வச்சிடுவான் என்று மதுரத்தின் பாட்டி அவரது அம்மாவிடம் கூறினாராம். காரணம், கட்டுக்குடுமியும் ஒடிந்து விழுவது போன்றிருந்த அவரது மெலிந்த தோற்றமும் என் எஸ் கிருஷ்ணன் மலையாளத்துக்காரனாக இருக்கலாம் என்று அவ்வாறு நினைக்க வைத்துவிட்டது பாட்டியை. பிறகு ஒரு வழியாக தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து பேச வந்த ராமையர் உத்தரவாதம் கொடுத்த பிறகே படத்திற்கான முன்தொகையை பெற்றுவிட்டோமே என்று வேறு வழியின்றி படப்பிடிப்பு குழுவுடன் மதுரத்தை படப்பிடிப்புக்காக பூனே செல்ல அனுமதி வழங்கி அனுப்பி வைத்துள்ளனர் அம்மாவும் பாட்டியும். வீட்டில் அம்மா பாட்டி இருவரின் அனுமதி கிடைத்தவுடன் மனதில் எந்தவித சலனமும் இல்லாமல் புனேவிற்கு கிளம்பிய மதுரத்திற்கு தனது வாழ்க்கையே தலைகளாக மாறப்போகும் சம்பவங்கள் அங்குதான் நிகழப்போகிறது என்பது அப்போது தெரியாது. எரிச்சலுடன் புனேவிற்கு பயணமானவர் படப்பிடிப்பு முடிந்து சென்னையில் வந்து இறங்கிய பொழுது திருமதி என் எஸ் கிருஷ்ணனாக இறங்கினார். முதலில் மோதலோடு சென்னையில் இருந்து புறப்பட்டவர்கள் பிறகு தம்பதியர்களாக வந்து இறங்கியது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினாலும் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற முக்கிய காரணமே புனேவிற்கு சென்ற ரயில் பயணம்தான். படக்குழுவினர் அனைவரும் படப்பிடிப்பிற்காக தயாராகி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து புனேவிற்கு ரயில் ஏறி புறப்பட காத்திருந்த நேரத்தில் படக்கம்பெனியின் மேனேஜர்கள் இருவரும் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருக்க யாரையும் எதிர்பார்த்து நிற்காமல் ரயில் கிளம்பிவிட்டதாம். படப்பிடிப்புக்கு வருபவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பதற்கான பணம் அவர்கள் கையில் தான் இருந்துள்ளது. ஆனாலும் சண்டையின் மும்மரத்தில் ரயில் புறப்பட்டதை அவர்கள் இருவரும் கவனிக்கவில்லையாம். சென்னையிலிருந்து புனே போய் சேர்வதற்கு எப்படியும் 2 நாட்களாவது ஆகும் என்ற நிலையில் யாருடைய கையிலும் பணம் இல்லை. இதனால் எல்லோரது முகத்திலும் ஒருவித பயமும் பதற்றமும் ஒட்டிக்கொண்டது. இதெல்லாம் பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் முதல் நாள் பயணத்தில் தன்னோடு வந்த சக நடிகர்கள் அனைவருக்கும் தன்னிடம் இருந்த பணத்தை வைத்து எந்த குறையும் இன்றி தேவையானவற்றை செய்து மிகுந்த அக்கறையோடு பார்த்து கொண்டாராம். 2வது நாள் செலவிற்கு கையில் இருந்த பணம் போதாததால் மதுரம் அவர்களிடம் கொஞ்சம் பணம் இருப்பதை அறிந்து அவரிடம் உதவி கேட்டு அந்த பணத்தை உரிமையுடன் வாங்கி எல்லோருக்கும் டிஃபன் சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்டாராம். மதுரத்திடம் இருந்த கைப்பணம் முழுவதும் சாப்பாட்டுக்கே காலியானது. புனே வந்து சேர்ந்த பிறகும் என்எஸ்கே விடாமல் மதுரம் தங்கியிருந்த அறைக்கே வந்து மீண்டும் பணம் கேட்டாராம். எல்லாவற்றையும் ரயிலிலே கொடுத்துவிட்ட பிறகு என்கிட்ட பணம் எங்கிருந்து வரும் என்று அவர் கையை விரிக்க உடனே கிருஷ்ணன் அவர்கள், பணம் இல்லைனா என்ன, அதான் நகை போட்டிருக்கியே அதை கலட்டி கொடு, எல்லோரும் பட்டினியா இருக்கும் போது நாம தானே உதவி செய்யணும், ஏதோ தவறுனால கடைசி நிமிடத்துல தயாரிப்பு நிர்வாகி பணம் கொடுக்க தவறிட்டாங்க, எப்படியும் கிடைக்க போகுது, அதுக்காக பழி வாங்க நினைச்சு நம்ம எதிர்காலத்தையும் கெடுத்துக்க கூடாது, வந்திருக்கிற பல பேர் இனிமேதான் சினிமா வாழ்க்கையே துவங்க போகிறவங்க, சின்ன கோபத்துல அவங்க எதிர்காலத்தை பாழாக்கிடக் கூடாது, அவங்க யார்கிட்டையும் துளி காசும் கிடையாது, பெரும் தொகை போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்த கூடாது, அதனால நம்ம செலவுகளை 2 நாளைக்கு நாம பார்த்துக்கிட்டா பின்னாடி அது நமக்கு கிடைச்சிட போகுது, இருக்கிற நாம இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது தான் இந்த நேரத்துல முக்கியம் என்று கூறியதை கேட்டவுடன் நெகிழ்ந்து போய் மறுப்பேதும் சொல்லாமல், இந்தாயா வச்சுக்கோ, இனிமே என்னை தொந்தரவு பண்ணாதே, இனிமே கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமில்லை என்று தான் போட்டிருந்த நகைகளை கலற்றி கொடுத்தாராம் மதுரம். வெறுப்பாக தம்மிடம் இருந்த பணத்தையும் நகையையும் அவரிடம் கொடுத்தாலும் பின்னர் கிருஷ்ணன் அவர்கள் குறித்து வேறு விதமான யோசனையில் ஆழ்ந்தாராம் மதுரம். இந்த மனுஷன் இப்படி ஒரு நிகழ்வு நடந்த பிறகும் தயாரிப்பு நிர்வாகியின் மீது கோபம் கொண்டு பயணத்தை ரத்து செய்யவும் இல்லை, அதே சமயம் பணம் இல்லை என்று தமக்கு மட்டும் வழி செய்து கொண்டு ஒதுங்கிவிடவும் இல்லை என்று ஒரு புறம் ஆச்சரியப்பட்டுக் கொண்டாலும் அனைவரையும் ஒரு குறையுமின்றி பார்த்து கொண்ட கலைவாணரின் குணம் அவருக்கு மிகப்பெரிய பிரமிப்பையும் தந்ததாம். படத்தின் தயாரிப்பாளருக்கு கூட இல்லாத அக்கறை ஒரு சாதாரண நடிகரான இவருக்கு மட்டும் ஏன் என மனதில் பல கேள்விகள் எழுந்தாலும் அடுத்த நொடியே இப்படி ஒரு குணமுள்ள ஆளா என நினைத்து தனக்குத்தானே சந்தோஷப்பட்டுக் கொண்டாராம். அந்த நிமிடமே மதுரத்திற்கு என்எஸ்கே அவர்கள் மீது மரியாதையும் இனம் புரியாத ஒருவித அன்பும் வர தொடங்கிவிட்டது என்பதை அவரால் உணர முடிந்தது. அதே போல் என்எஸ்கே அவர்களுக்கும் மதுரம் எரிந்து விழுந்தாலும் சிறுசிறுப்பாக பேசினாலும் இரக்க குணம் கொண்ட பெண்ணாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்ததோடு பிறரது துன்பம் துயரம் உணர்ந்து மறுக்காமல் உதவி செய்துள்ளார். இதனால் எப்போதும் இந்த பெண் தன்னுடன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற சிந்தனை என்எஸ்கே அவர்களுக்கு தோன்ற தன் நண்பர் ஒருவர் மூலமாக மதுரத்திற்கு தூது அனுப்பியுள்ளார். அதை கேட்டு முதலில் சற்று யோசித்தாலும் ஏற்கனவே அவர் மனதிலும் அதுபோன்ற சிந்தனை இருந்ததால் இந்த முடிவு சரியாக இருக்குமா என்ற ஆழ்ந்த யோசனைக்கு பின்னர் சம்மதம் தெரிவித்தாராம் மதுரம். படப்பிடிப்பு முடிவதற்குள்ளாகவே புனேவில் இயக்குனர் ராஜா சாண்டோ வீட்டில் அவர் முன்னிலையில் வைத்து இருவரும் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டார்களாம்.
இதற்கு முன்னதாகவே NS கிருஷ்ணனுக்கு திருமணமாகி நாகர்கோவிலில் ஒரு மனைவி இருக்கிறார், அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது என்பது அப்போது மதுரத்திற்கு தெரியாது. மதுரத்திடம் அழுத்தமாக பொய் சொல்லியே அவரை மணந்து கொண்டாராம் NS கிருஷ்ணன். இந்த செய்தி சிறிது காலம் கழித்து பின்னர் வெளிப்பட்ட போது மதுரை முதலில் கோபப்பட்டாலும் கத்தி கலாட்டா செய்யவும் இல்லை, நீதிமன்றத்தின் படிக்கட்டு ஏறவும் இல்லையாம். எனது சகோதரிகளில் அவரும் ஒருவர் என்று கூறி தனது கணவரின் தவறை மன்னித்து ஏற்றுக்கொண்டாராம். திருமணத்திற்கு பிறகு டி ஏ மதுரத்தின் இரண்டாவது படம், NS கிருஷ்ணனுடன் அவர் இணைந்து நடித்த முதல் படம், தமிழில் வெளிவந்த 100வது படம், இவர்கள் இருவரையும் வாழ்க்கையில் ஒருங்கிணைத்த படம் என இப்படி பல சிறப்புகளை கொண்ட வசந்தசேனா திரைப்படம் வெளிவந்து ரசிகர்களுடைய நல்ல வரவேற்பை பெற்றது. இப்படத்தில் இருவருக்குமே நகைச்சுவை வேடம்தான். அன்று தொடங்கிய அவர்களின் இணை நடிப்பு இடையில் ஒரு சில படங்கள் தவிர சுமார் 1957 வரை 122 படங்களில் இந்த ஜோடி ஒன்றாக இணைந்து நடித்து திரையுலகில் நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்ததோடு இருவரும் நடித்த படங்களில் எல்லாம் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வீரியத்துடன் விதைத்தனர். இதனைத் தொடர்ந்து பக்த துளசிதாஸ், அம்பிகாபதி, மாயா மச்சீந்திரா போன்ற படங்களில் நடித்தவர் வேல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் 1939 வெளியான பாண்டுரங்கன் என்ற படத்தில் கதாநாயகியாகவும் மதுரம் நடித்திருந்தார். ஆனால் படம் வெற்றி பெறவில்லை. பிறகு 1940 பி யு சின்னப்பா நடித்த உத்தமபுத்திரன் படத்தில் மதுரம் NSK இருவரின் நகைச்சுவை பகுதி கதையோடு ஒட்டாமல் தனி பகுதியாகவே சேர்க்கப்பட்டிருக்கும். இதில் உயர்ஜாதி மனோபாவம், தீண்டாமை ஆகியவற்றின் ஆசுக்காக எடுத்து கூறி அதை வெளிப்படுத்தும் விதமாக நகைச்சுவை காட்சிகள் இடம்பெற்று ரசிகர்களுடைய நல்ல வரவேற்பை அன்று பெற்றது. இருந்தாலும் கதாநாயகியாக மட்டுமே நடிப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்காமல் துணை கதாபாத்திரம், நகைச்சுவை வேடம் என கிடைத்த வேடங்களையெல்லாம் ஏற்று நடித்து தமிழ் திரையுலகில் அந்த காலத்தில் யாராலும் எட்டிப்பிடிக்க முடியாத புகழை அடைந்தார். அது மட்டுமின்றி பாடல், நடனம், இசைஞானம் என பன்முக திறமை கொண்டவராகவும் திரையுலகில் வளம் வந்தார். அதற்கு எடுத்துக்காட்டாக அசோக் குமார், நல்லத்தம்பி, ராஜா ராணி, முதல் தேதி, யார் பையன், பணம் போன்ற பல படங்களில் NSK மதுரம் ஜோடி நகைச்சுவையில் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்ததோடு இருவரும் சொந்த குரலில் பாடியும் அசத்தினர். இதில் 1949 ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களின் கதை வசனத்தில் வெளிவந்த நல்லத்தம்பி படத்தில் விஞ்ஞானத்தை வளர்க்க போரேண்டி பாடல் எதிர்காலம் பற்றிய சிந்தனையையும் அதை செயல்படுத்தும் விதத்தையும் முன்னோட்டமாக சொல்லும் விதமாக அமைந்திருக்கும். அதேபோல் பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த ராஜாராணி படத்தில் சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு என்று இடம்பெறும் இந்த பாடல் காட்சியில் பாடல் முடிந்த பின்னும் சில நொடிகளுக்கு விடாமல் தொடரும் மதுரத்தின் சிரிப்பு பார்வையாளர்களாகிய நம்மையும் தொற்றிக்கொள்ளும். பிறகு பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த முதல் தேதி படத்தில் வரும் 1-20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் பாடல் மூலமாக மாத சம்பளக்காரர்களின் பட்ஜெட்டுக்குள் அடங்காத பற்றாக்குறை வாழ்க்கையை பற்றி மிக தெளிவாக எடுத்து கூறி ரசிகர்களின் வரவேற்பை பெற்றிருப்பார்கள். இப்படி இவர்கள் இருவரும் இணைந்து பாடிய பாடல்களை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை அனைத்துமே காலத்தால் அழியாத பாடல்களாக இவர்களது ரசிகர்களின் மனங்களில் இன்றும் இருந்து வருகிறது. இப்படி திரையுலகில் இணைந்து நடித்து திரைப்படங்களின் வெற்றிக்கு காரணமானது போலவே தனிப்பட்ட வாழ்விலும் தன் கணவரின் வள்ளல் குணத்திற்கு ஒத்துழைப்பு தந்து அவரது புகழ் வாழ்விற்கு காரணமாக விளங்கினார் மதுரம். இருவரும் இணைந்து ஈட்டிய சம்பாத்தியங்கள் கணவரின் வள்ளல் குணத்தால் அள்ளி கொடுக்கப்பட்ட போதெல்லாம் எந்த மறுப்புமின்றி தானும் அதை பின்பற்றிய பெருந்தகையான இவரது வாழ்வில் மறக்க முடியாத வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்தேறியது. அதுதான் பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. திரும்பி பார்க்க நேரமில்லாமல் திரையுலகில் ஓடிக்கொண்டிருந்த பொழுது 1944 ஆண்டு கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் கதை விவாதத்தில் ஈடுபட்டிருந்த NS கிருஷ்ணன் எதிர்பாராத விதமாக கைது செய்யப்பட்டார். இவருடன் அன்றைய தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்றழைக்கப்பட்ட தியாகராஜ பாகவதர், பக்சி ராஜா ஸ்டுடியோ அதிபர் ஸ்ரீ ராமுலு நாயுடு ஆகியோரும் சேர்ந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதைக் கண்டு தமிழ் திரையுலகமே அதிர்ச்சி அடைந்தது. ஸ்ரீ ராமுலு நாயுடு வழக்கின் ஆரம்ப நிலையிலேயே போதிய ஆதாரங்களுடன் விடுவிப்பு மனு போட்டு வழக்கிலிருந்து விடுபட்டார். ஆனால் தியாகராஜ பாகவதர் மற்றும் கலைவாணர் இருவரது மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டன. பரபரப்பாக நடந்த இந்த வழக்கின் தீர்ப்பு 1945 ஆண்டு மே மாதம் 3 தேதி வெளியாகி தியாகராஜ வாகவதர் மற்றும் கலைவாணர் இருவரையும் குற்றவாளிகள் என சொன்ன சென்னை செசன்ஸ் நீதிமன்றம் இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கியதும் திரையுலகமும் பொதுமக்களும் கலங்கி நின்றனராம். பெரியார், அண்ணா உள்ளிட்ட பல்துறை பிரபலங்களும் கலைவாணரை மீட்க வழி தெரியாமல் திகைத்து போயினர். அடுத்த சில நாட்களில் போடப்பட்ட அப்பீல் மனுவும் தள்ளுபடியாக நம்பிக்கை இழந்து நின்றது கலைவாணர் குடும்பம். அவ்வளவுதான் இருவரது வாழ்வும் என பேசப்பட்ட நிலையில் மதுரம் அம்மையார் சோர்ந்து விடவில்லை. கணவனை மீட்டே தீர்வது என முடிவெடுத்தார். கலைவாணர் மேல் பற்றுக்கொண்ட அனைவரையும் சந்தித்து ஆதரவு கோரியதோடு ஒற்றை பெண்மணியாய் சட்ட போராட்டம் நடத்த தயாரானார். 24 மணி நேரமும் கணவனை மீட்கும் முயற்சியிலேயே அந்த நாட்களை கழித்தார். கணவரை மீட்கும் முயற்சியில் தன் சொத்துக்களை இழக்கவும் தயாராக இருந்தாராம். வழக்கு லண்டன் பிரிவியூ கவுன்சிலுக்கு அப்பீல் மறு விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டு கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பு விவரங்களில் உள்ள முரண்பாடுகள் பிரிவியூ கவுன்சில் முன்பு எடுத்து வைக்கப்பட்டு நீதிபதிகளின் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்பட்டன. 1947 ஏப்ரல் 25 தேதி லண்டன் பிரிவியூ கவுன்சில் முந்தைய தீர்ப்பை ரத்து செய்து பாகவதர், கலைவாணர் இருவரையும் விடுதலை செய்தது.
அவர்கள் இருவரும் வெளிவந்த பிறகு அந்த நிகழ்வை திரையுலகத்தினர் ஒன்றாக சேர்ந்து சென்னை கடற்கரையில் விழா கோலமாக கொண்டாடி மகிழ்ந்தனராம். அந்த விழாவில் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய அறிஞர் அண்ணா அவர்கள், இக்கூட்டம் முக்கியமாக கலைவாணரை வரவேற்கும் கூட்டமாக இருந்தாலும் உண்மையில் தன் கணவரை மீட்க கடைசி வரை கண்துஞ்சாது போராடிய மதுரம் அம்மையாரை பாராட்டும் கூட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கலைவாணரை சிறையிலிருந்து போராடி மீட்டுக் கொண்டு வந்தது என்பது அவரால் மட்டுமே நிகழ்ந்த ஒன்று. அதற்காக மதுரம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று புகழ்ந்துரைத்தாராம் அண்ணா. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. கலைவாணர் சிறை சென்ற நாளிலிருந்து மதுரம் அடைந்த துயரங்கள், எடுத்த முயற்சிகள் சொல்லிலடங்காதது. கலைவாணர் சிறையில் இருந்தபோது பல பிரச்சனைகளுக்கு நடுவிலும் தம்மை நம்பியவரை கைவிடக்கூடாது என்பதற்காக அவர் விட்டுச் சென்ற நாடக பணிகளை சகசரநாமம் அவர்களின் உதவியுடன் கைவிடாமல் திறம்பட செய்து அந்த நாடக கலைஞரின் வாழ்விலும் ஒளியேற்றி வைத்து அவர்களது பசியையும் போக்கினாராம். அது மட்டுமின்றி கலைவாணர் சிறையில் இருந்தபோதே பைத்தியக்காரன் என்றொரு படத்தை தயாரித்தார் மதுரம். இந்த படத்தின் கதை கிருஷ்ணன் அவர்கள் சிறையில் இருக்கும் போதே நண்பர்களால் நாடகமாக நடிக்கப்பட்டதாம். பின் அந்த கதையையே திரைப்படமாக எடுக்க ஆரம்பித்ததும் எப்படியும் படம் வெளிவருவதற்குள் நிச்சயம் NSK விடுதலையாகி விடுவார் என்ற நம்பிக்கையுடன் அப்படத்தில் அவருக்காக ஒரு வேடம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாம். அவர்கள் நம்பிக்கை வீண் போகாமல் NSK விடுதலையான பின் மதுரத்துடன் இணைந்து நடிக்கும்படியான ஒரு கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டு 1947 வெளிவந்த இப்படத்தில் MGRக்கு நிகராக மதுரம் இரண்டு வேடங்களில் நடித்தார். ஒன்றில் MGRக்கு இணையாகவும் மற்றொன்றில் NSKவுக்கு இணையாகவும் நடித்தார். அந்த படத்தில் NSK அறிமுகமாகும் காட்சியில் மதுரம் அவரை நோக்கி, நீயா, இனி நீ வரமாட்டேன் என நினைத்தேன், எப்படி வந்தாய் என்பார். அதற்கு NSK எல்லாம் உன் தயவில் தான் என பதிலளிப்பார். இந்த காட்சி அன்று ரசிகர்களால் மிகவும் ரசிக்கப்பட்டது. இப்படத்தின் வெற்றிக்கு பிறகு மணமகள், சக்கரவர்த்தி திருமகள், காவேரி, மதுரை வீரன், அம்பிகாபதி என்று இவர்களின் பயணம் தொடர்ந்ததோடு ஓடாத படங்களை கூட இவர்கள் நடித்த நகைச்சுவை பகுதி ஓட வைத்தது. இப்படி தமிழ் திரையின் முன்னணி நகைச்சுவை ஜோடி என்று அறியப்பட்ட காலகட்டத்தில் கிருஷ்ணன் தனது சொந்த ஊரான நாகர்கோவிலில் மதுர பவனம் என்ற நவீன மாளிகை ஒன்றை கட்டினார். இது தவிர மதுரத்தின் சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபம் அருகில் மதுரத்துக்கு ஒரு வீடும் கட்டி கொடுத்து அதற்கு கிருஷ்ண பவனம் என்ற பெயரையும் வைத்தார். பின்னர் இருவரும் படிப்படியாக படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்டே வந்த காலகட்டத்தில் தான் 1937 MK தியாகராஜ பாகவதன் நடித்த அம்பிகாபதியில் கலைவாணருடன் இணைந்து நடிக்காத மதுரம் அந்த குறையை போக்கும் விதமாக 20 பின் 1957 சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து வெளியான அம்பிகாபதியில் இருவரும் இணைந்து ஜோடியாக நடித்தனர். ஒரே கதையமைப்பை கொண்டு மீண்டும் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தில் இரண்டாவது முறையும் நடித்தவர் என்ற பெருமை இப்படத்தின் மூலம் இவருக்கு கிடைத்தாலும் இந்த படம்தான் கலைவாணரின் இறுதி படமாக மாறியதால் மீள முடியாத சோகத்தின் நினைவுகளையும் இப்படம் மதுரத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்தது. மேலும் முழு படப்பிடிப்பு முடிவதற்கு முன்பாகவே NSK அவர்களின் மறைவு நிகழ்ந்ததால் இதில் கலைவாணர் இறந்து விடுவதாக கதையை முடித்து அவருக்கு சிலை வைக்கப்படுவது போல் காட்சியும் அமைக்கப்பட்டிருந்ததாம். அதன் பின் நடிப்பதை குறைத்துக் கொண்ட மதுரம் அவர்கள் பிறகு ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்து வந்த நிலையில் சில காலத்திற்கு பின் திரையுலகில் இருந்தும் வெளி உலகத்தில் இருந்தும் தன்னை முற்றிலுமாக முடக்கிக் கொண்டு பிள்ளைகளை வளர்ப்பதில் மட்டுமே காலத்தை செலவிட துவங்கினார். NSK மதுரம் தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து 4 வரை வாழ்ந்து பின் மறைந்து போனது. அதன் பின் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. இதனால் தன் உடன் பிறந்த தங்கை வேம்புவை 3 தாரமாக திருமணம் செய்து வைத்தார் மதுரம். NS கிருஷ்ணன் வேம்பு தம்பதிக்கு 7 குழந்தைகள் பிறந்தனர். அவரின் முதல் மனைவியின் குழந்தைகள் மதுரத்தின் தங்கையின் மூலம் பிறந்த 7 குழந்தைகள் என எல்லோரையும் கலைவாணரின் காலத்திற்கு பின் அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்துக் கொண்டவர் மதுரம் அம்மையார்தானாம். சொல்ல போனால் இன்று கலைவாணரின் பிள்ளைகள் கடல் கடந்து சிறப்புடன் வாழ மதுரம் அம்மையார் செய்த இந்த தியாகமே மிக முக்கிய காரணம் என்று கூட சொல்லலாம். இப்படி கடைசி வரை பிறருக்காகவே வாழ்ந்த கலைவாணரை போலவே தன் வாழ்வையும் அமைத்துக் கொண்டு குடும்பத்திற்காகவே உருகி வாழ்ந்த மதுரம் அம்மையார் 1974 உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். நடிப்பாற்றலால் சிரிக்க வைத்தவரின் தனிப்பட்ட வாழ்க்கை துயரமும் போராட்டமும் நிரம்பியதாகவே இருந்தாலும் கலைவாணரின் புகழ் பேசப்படுகின்ற வரை மதுரம் அம்மையாரின் புகழும் நிலைத்திருக்கும் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.